ஹலோ நண்பா, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 வந்துட்டேங்க. வந்து ஒரு காப்பியை குடிச்சிட்டு அப்படியே போனோம். பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ், 5:30 இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம்லாம் வந்துச்சு. இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த கடலில் சன்ரைஸை பார்த்தோம். சன்ரைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் வந்து கடலில் ஒரு சன்ரைஸை பார்க்குறேன். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வியூ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்படியே வந்து நம்ம ஒரு கடலில் வந்து குளிச்சுட்டு அடுத்ததாக வந்து நாளிக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து குளிக்கணும். திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடலில் வந்து குளிங்க, அதுவும் பார்த்து குளிங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாறைகளெலாம் இருக்குது. அது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாறையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிருது. ஸோ அதனால் வந்து குளிக்கும்போது கொஞ்சம் பார்த்து குளிங்க. அடுத்ததாக வந்து இந்த நாளிக்கிணறுன்னு சொல்லும்போது அதையும் வந்து கண்டிப்பாக குளிங்க. திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளிக்கிணறு கண்டிப்பாக குளிக்கணும். ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளிக்கிணறு அப்படிங்கிறது கோயிலுக்கு எதிர்ப்புறமே வந்துருக்கு. இதில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2:30 ஆச்சு. அதாவது நாங்கள் 6:30 வந்தோம், 8:30 தான் வந்து பார்த்திங்கன்னா குளித்தோம். ஜஸ்ட்டு ஒரு 2 கப்பு தான், ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நேரம் அவ்வளோது எடுத்துச்சு. எதனால் அப்படின்னா அவ்வளோ கூட்டம். இந்த கிணறுல ஏன் குளிக்கணும் அப்படின்னா, முருகன் வந்து பார்த்திங்கன்னா 5 லிங்கத்தை வச்சு வழிபடும்போது பூஜைக்கு முன்னாடி குளிக்கணும். அதுக்கு வந்து இந்த கடலில் உள்ள தண்ணி வந்து உப்பு தண்ணி, ஒரு சுத்தமான தண்ணியில் வந்து பூஜை பண்ணணும், குளிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் தன்னுடைய வேளால் வந்து இந்த நாளிக்கிணறை வந்து உருவாக்குனதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு கடல் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிது. இது எப்படிப்பான்னு லாஜிக்காக யோசித்தா சத்தியமாக புரியலை. இதை வந்து சயின்ஸுன்னு எடுத்துக்கிறதா இல்லை முருகனோட அருள்னு எடுத்துக்கிறதா எப்படின்னே புரியலை. எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல நடக்கிற விஷயம் உண்மையான விஷயம். ஒரு வழியாக இந்த நாளிக்கிணறில் நம்ம குளிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் என்ட்ரன்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவ கொழுந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்று வந்து முருகனுக்கு வந்து பச்சை சாத்தி வந்து பண்ணுறாங்க. இந்த கோயிலில் தான் வந்து இந்த பச்சை சாத்தி மண்டபத்தில் தான் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எல்இடி ஸ்க்ரீன் போன்றவை வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக கோவிலே வந்து நம்ம பார்க்க முடியும். செம்ம ரசம் இருந்துச்சுங்க. கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு இந்த பச்சை சாத்தியை ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு. அவ்வளோ கூட்டம், ஒவ்வொரு அலங்காரமும் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக முருகனோட பச்சை சாத்தி வந்து பார்த்தாச்சு. அடுத்ததான் இன்றைக்கி சிவபிரதோஷம் அப்படிங்கிறனால சிவன் வழிபாடு பண்ணோம். இந்த கோயிலில் வந்து கேமரா வந்து அலோடு இல்லை, அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி கோயிலையும் அலோடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். மணி வந்து 12 மணி ஆகிடுச்சு. செம்ம ரஷ் ஆகிடுச்சுங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொது தரிசனம் அப்படின்ட்டு இருக்குது, அது வந்து ஃப்ரீ தான். இதுவே வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சிறப்பு தரிசனம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் தான் வந்தாங்க. இது வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. நீங்கள் வீக் டேஸ்லலாம் வரீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் பொது தரிசனத்திலே போகலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு வந்து அலோடு கிடையாது, அதனால் ஃபோனுக்கு வந்து தனியாக லாக்கர் இருக்குது. அங்கே 5 ரூபீஸ் கொடுத்து நம்ம ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகன் அருள்லாம் நம்ம உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து நம்ம ஃபோனை வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முருகனோட அருள் வந்து கிடச்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தரிசனம் வந்து பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த ஓம் கருணை கடலே கந்தா போற்றி இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி? போடு கிளிக்கு. கோவில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருந்துச்சு. இதுதான் கோயிலோட பேக் சைடு. டைம் வேறு 2:30 ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கோவிலில் வந்து ஆண்களுக்கு வந்து இந்த ஷர்ட் அண்டு பனியன்ஸோடு வந்து அலோடு வந்து கிடையாது. நீங்கள் வந்து திருச்செந்தூர் வர்றீங்க, பிளானிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆண்கள் வந்து உங்களுடைய சேஃப்டி லாக்கர், அதாவது எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து ஷர்ட்டு பனியன்லாம் வச்சுட்டு ஜஸ்ட்டு வேஷ்டியோடு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுவும் கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் உள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது. ஓகே நண்பா, இதுதான் கோயிலோட சிறப்பு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.